வணக்கம் வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து பொட்டேட்டோ மசாலா ரைஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் பெரிய பொட்டேட்டோ வந்து ஒன்னு எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன் இத ஃபர்ஸ்ட் நல்ல ஆயில்ல வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்ல கிறிஸ்பி ஆகற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இத பாருங்க நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை ஆகணும் அந்த அளவுக்கு கிறிஸ்பா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இது வந்து ஃபுல்லா ஆயில்ல போட்டு நம்ம ஃப்ரை பண்ணவேண்டா ஒரு ரெண்டு கரண்டி விட்டு அதுலயே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துறலாம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிட்டேன் அதே எண்ணெயில வந்து கொஞ்சமா சீரகம் போட்டுக்கறேன் இது நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயத்தை நல்லா நீட் வாட்டர்ல வந்து வெட்டி கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு வெங்காயம் நான் இதல கட் பண்ணி போட்டுட்டேன் இத நல்லா வந்து வதக்கிரலாம் இது வதங்கும்போது ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிரலாம் இதோட சேர்த்து பாருங்க வெங்காயமும் இஞ்சி பூண்டும் ஓரளவுக்கு வதங்கி இருக்கு இப்போ வந்து நம்ம தக்காளி பழம் வந்து ஒன்னு எடுத்துக்கிற ஸ்மால் சைஸ் அதை வந்து அரைச்சு வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் இதோட உங்களுக்கு காரத்துக்கு தக்கன சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனியா வந்து ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நல்லா எண்ணெயில வதக்கிடுங்க எண்ணெயில நல்லா வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஒரு கப் எடுத்து நல்லா வந்து வேக வச்சு வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுலயும் நான் உப்பு சேர்த்திருக்கேன் அதனால இதல பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வந்து எண்ணெயிலே கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுடுங்க இத நல்லா வந்து எண்ணெயில வதக்கிட்டு நான் கொஞ்சமா வந்து பட்டாணி இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு லைட்டா வதக்கிக்கலாம் இது லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து இது சூப்பரான ஒரு ரெசிபிங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வந்து இது கொதிக்கட்டும் நல்லா வந்து பச்சை வாடை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம் இதல பாருங்க நல்ல பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம வறுத்தெடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா mix பண்ணிரலாம் இத நல்லா மசாலா ரெடி ஆயிட்டு நான் ஒரு கப் ரைஸ் வந்து நல்லா உதிர உதிரா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இதுல வந்து நம்ம சேர்த்துடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்திருக்கிறேன் அதோட முந்திரி பருப்பும் வறுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம் இதுல இப்ப நல்லா வந்து mix பண்ணிரலாம் எல்லாத்தையும் பொட்டேட்டோ மசாலா ரைஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு நான் வந்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் அதனாலதான் வந்து நல்லா ரெட்டா தெரியுது செம்ம டேஸ்டா இருக்குங்க இதுக்கு ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க பொட்டேட்டோ மசாலா ரைஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நம்ம ஈஸியா செஞ்சு கொடுத்துடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க